விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை வருவாய் இழப்புடன் விற்பனை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உருவாக்கி இருக்கிறோம் என குத்தாலத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண்மை திருத்தச் சட்டத்தை ஏற்புடைய திட்டமாகவே தாங்கள் பார்ப்பதாகவும், விவசாயிகளுக்கு தேவையான குறைந்தபட்ச ஆதார விலை உண்டு என பிரதமர் அறிவித்துள்ளார் எனவும் குறிப்பிட்டார். தானும் ஒரு விவசாயி என்பதால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய வேளாண் மசோதாக்களை தாம் வரவேற்பதாக தெரிவித்தார்.